இதே இந்த பிஜேபிக்காரர்கள் அண்ணாமலை இவருடைய ஐடி விங்கு இந்த அமர் பிரசாத் இவங்க எல்லாம் என்ன போட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ பெரிய அளவில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டை விட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, எல்லா வட மாநிலத்திலும் கிளம்புறாங்க, ஒரே பீதியா இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரே அடியா இருக்குது, ஒதையா இருக்குது, தற்கொலையா இருக்குது, இவங்க பயமுறுத்துறாங்க, உருட்டுறாங்க, மிரட்டுறாங்க. சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோமோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஒரு தொழில் விஷயமா போறோமோ, அந்த இடத்துல வந்து நம்மை சார்ந்த மக்களை அடிக்கிறார்கள் என்று ஒரு சின்ன செய்தி கேள்விப்பட்டால் கூட, நம்மை சார்ந்த மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது என்கின்ற ஒரு சின்ன செய்தி வந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், பதற்றம் ஆயிடும், குடும்பத்தினர்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது கொஞ்சம் வசதியான இருந்தால் எதுக்கு வாங்க போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. இந்த நிலையாவது குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாட்டிற்கு உருவாக்கிய துரோகிகள் யார் என்றால் பார்த்து, பீகார் பிஜேபியினுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடந்ததாக காட்டி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய புகைப்படத்தையும் போட்டு, இங்கே பீகார்காரங்க அடிபட்டு சாகுறாங்க, அங்கே தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பீகார்காரங்களை அடித்து கொள்றாங்க, தேஜஸ்வி யாதவ் வந்து கைகோர்த்துக்கிட்டு ஸ்டாலினோடு நிற்கிறாரு, அநியாயம் அக்கிரமம் என்று உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக எவ்வளவு கேவலமான பொய்யையும் இவர்கள் சொல்ல தயார் அப்படின்னு நான் பார்க்குறோம். பீகார்லேருந்து பஞ்சமலைக்கு வந்த வடநாட்டவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி, அவங்களுடைய தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தி, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி, பீகாரில் வேண்டப்படாத பதட்டத்தை உருவாக்கியவர்கள் யார், இவர்கள் தானே. ஏன் இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு ரத்த வெறி பிடித்து இவர்கள் அலைகிறார்கள், கலவர வெறி பிடித்து அலைகிறார்கள்? கலவரம் மட்டும்தான் காரணம், கலவரம் மட்டும்தான் நாம் கரை சேர்வதற்கு ஒரே ஒரு ஆயுதம் என்று சுற்றித் திரியக்கூடிய பாஜகவினரின் வாளை ஒட்டு நறுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். வாய்க்கொழுப்பாக பேசி பழகி போன நுபுர் சர்மா, எங்க எனக்கு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, எங்க எஃப்ஐஆரை காட்டு, என்னப்பா பெயில இருந்து வெளியே வந்தவரே அப்படின்னு ஆல்ட் நியூஸுடைய ஃபவுண்டர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுபேரை பார்த்து நக்கலாக கேட்கிறார். சட்டம் என்பது இவர்களுக்கு எவ்வளவு கேலியாகிவிட்டது என்று சொன்னால், பீகார் தமிழ்நாடு விஷயத்தில் தானாக முன் வந்து பொய் பிரச்சாரங்களை செய்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் அதில் பெரிய அளவிலேயே தோற்று போயிருக்கிறார்கள் என்பது உண்மை. அதில் மிகப்பெரிய அளவிலேயே தோற்று போய் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், சட்டம் தன்னுடைய கடமையை செய்து விடுமோ என்கின்ற வகையில் தன்னுடைய பழைய பாணியிலே இப்போ வந்து பெயில் கேட்க போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ நேற்று இன்றைய தினம் டெல்லி ஹைகோர்ட் வந்து 10 நாள் டிரான்சிட் ஆன்டிசிபேட்டரி பெயில் யார் கொடுக்குறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் குமார் உம்ராவ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞருக்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, இந்த பீகார் விஷயத்தில் பொய் விஷயங்களை பரப்புனதுக்காக. அதே மாதிரி திட்டமிட்டு ஓபி இந்தியா என்று ஒரு வெப் நியூஸ் போர்ட்டலை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க வலதுசாரி செய்திகளை போடக்கூடிய அதனுடைய எடிட்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடியவர் தான் நுபுர் சர்மா. யார் இந்த நுபுர் சர்மா, ஏற்கனவே நல்லா தெரியும், இந்தியாவிற்கு இந்த தேசத்திற்கே தேசப்பற்றாளர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தை செய்தவர். அந்த சம்பவத்தை செய்துவிட்டு அதற்காக வருத்தப்பட வேண்டிய பாஜக அரசு இவருக்கு என்ன கொடுத்துச்சுன்னா, கூடுதலாக ஓய்வுப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஓய்வுப்பிரிவு பாதுகாப்பில் இருக்கிற எல்லாருமே இப்படிதானோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு, ஓய்வுப்பிரிவு பாதுகாப்பையே கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதில் வாய்க்கொழுப்பு அடங்காம உச்சநீதிமன்றத்துக்கு போய், எனக்கு பல்வேறு மாநிலங்களில் எஃப்ஐஆர் இருக்கு, அதெல்லாம் கிளப் பண்ணி கொடுங்க என்று சட்ட போராட்டம் நடத்தி இன்று வரை கைது ஆகாமல் தப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நுபுர் சர்மா. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சுபேருங்கிற ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போடுறாரு. அந்த இது யார் இந்த சுபேர் அப்படின்னு சொன்னா, அவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சதிவலையை பின்னி தமிழகத்திற்கு தேசிய அளவில் பெரிய அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த சங்கிகளுடைய முகத்திலே கரியை பூசக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சவர் யாருன்னு சொன்னா அந்த சுபேர் தான். ஏன் அப்படின்னா, வரிசையாக ரெண்டு பேருடைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. யார் அப்படின்னு சொன்னா, பீகாரிலே பணிபுரிந்து வந்த பவன் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தருடைய மரணமும், அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலே பணிபுரிந்து வந்த ஒரு நபர், இந்த ரெண்டு பேருடைய கொலையும், சிக்கந்தரா ரெண்டு பேருடைய கொலையும் வந்து தற்கொலையும் வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட்டுச்சு. ஒருத்தர் வந்து ஒன்று வந்து கொலை, இன்னொன்று வந்து தற்கொலை. அப்போ அந்த சோனுகுமார், மோனுகுமார் சோனுகுமார் அப்படின்னு ரெண்டு பேர் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதில்
மோனுகுமார் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு கிருஷ்ணகிரியில. அந்த தற்கொலையை வந்து கொலை 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 என்றும், ஹைதராபாத்தில் நடந்த ஒரு தாக்குதல் சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடந்ததாகவும், மோனுகுமாருடைய தற்கொலையை கொலை என்றும், இன்னொரு கிருஷ்ண இதில் நடந்த திருப்பூரில் நடந்த ஒரு கொலையை தமிழர்கள் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னும் பெரிய அளவில் இவங்க பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பொய் பிரச்சாரத்தை அந்த மோனுகுமாருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய சோனுகுமாருடைய வீடியோ காலில் தெளிவாக இந்த மாதிரி அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான், ஒரு பெரிய கதவு மூடி தற்கொலை பண்ணிக்கிட்டா, நாங்கள் உடச்சி தான் உள்ளே போனோம் என்கின்ற தகவல்களை வெளியே கொண்டு வந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும். அதே மாதிரி ஜார்க்கண்டிலே நட ஜார்க்கண்டுக்காரர் ஒருத்தர் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நடந்த பவன் யாதவுடைய அந்த கொலை, இந்த பவன் யாதவை வந்து கொன்னது யாருன்னா, கள்ளக்காதல் விவகாரத்தில் ஜார்க்கண்டை சார்ந்த இன்னொருத்தர் தான் வந்து கொண்டுட்டார். ஒரு வட மாநிலத்தவர் இன்னொரு வட மாநிலத்தவர் தான் கொள்றார். இந்த செய்தியை மறைத்து பெரிய சரி செய்ய வேண்டும் என்று நினைத்த இவர்களுடைய முகத்திலே இன்றைக்கு சமூக வலைதளத்திலே கரி முகத்திலே கரி பூசியவர் தான் இந்த சுபேர். அப்போ அந்த சுபேர் என்ன பண்ணுறாருன்னா, இரு சட்ட ரீதியாக உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே அப்படின்னு நுபுர் சர்மா பற்றி போட்டால் எவ்வளவு கிண்டலாக நக்கலாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, நுபுர் சர்மா என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அப்படியா எனக்கு வழக்கு போட்டிருக்கா, எங்கே போட்டிருக்கு, நீயே சொல்லிடும்பா, ஏற்கனவே பல ஏற்கனவே உள்ள வழக்கில் பெயிலில் இருக்கிறவனே கொஞ்சம் நீயே சொல்லிடுப்பா என்று நக்கல் அடிக்கிறார். அதே மாதிரி யூபிஐ சேர்ந்த எல்லா ஸ்போக்ஸ் பர்சனும், பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நக்கல் நையாண்டி செய்யக்கூடியவர்களாகவும், அதே மாதிரி சட்டத்தை கேலி செய்யக்கூடியவர்களாகவும், சட்டமே ஏன்பா கேட்கலடா அப்படின்னு. சரி, இப்போ வந்து அண்ணாமலை சவால் விடுறாரு, எனக்கு தொட்டு பாருங்கள் 24 மணி நேரம் டைம் தரேன். அப்போ இது வந்து சவால் யாருக்குன்னு சொன்னால், நான் இப்படி தான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், அயோக்கியத்தனம் பண்ணுவேன், கலவரத்தை உண்டாக்க பார்ப்பேன், அரசு தன் கடமையை செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சால் பாருங்கள் என் மேலே கை வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் மீது கை வைக்காமல் ஒரு கால் அரசுகள் இருக்குமே ஆனால் அதற்கு காரணம் நீங்கள் ஏதோ மக்கள் செல்வாக்கு பெற்றவர் என்பதாலோ, நீங்கள் ஏதோ வந்து சமுதாய தியாகி என்பதாலோ, நீங்கள் ஏதோ ஒரு போராளி தலைவர் என்பதாலோ அல்ல. ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், இதை ஏன் வைக்காமல் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை ஒரு காரணமாக காட்டி இத்து போன உங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் இதை வந்து ஒரு காரணமாக ஆக்கிவிடுவீர்கள் என்கின்ற ஒரு காரணம் தானே தவிர, சட்டப்பூர்வமாக நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் நியாயமாவே பார்த்தா. இது இந்த விஷயத்துல மட்டுமா, அரியலூர் மாணவி விவகாரத்திலே அந்த மாணவியனுடைய வீடியோவை வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவியுடைய வீடியோவை எடுத்து பகிரங்கமாக வெளியிட்டு கலவரத்திற்கு முயற்சி செய்தவர், இராணுவ வீரருடைய ஒரு குடும்ப தகராறிலே இறந்த ஒரு இராணுவ வீரருடைய விவகாரத்தை எடுத்து அந்த விவகாரத்திலே குளிர்காய விரும்பி அதில் கலவர நோக்கோடும் மிகப்பெரிய அளவிலே குண்டுவெடிப்பு துப்பாக்கி சூடெல்லாம் நடத்துவேன் என்று பேசியவர். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து இந்த தேசத்தை எவ்வளவு கொடூரமாக ஒரு வன்முறை எண்ணம் கொண்டு இவங்க எல்லாம் வந்து இதை அணுகிறாங்கன்னு தெரியும். இப்போ நுபுர் சர்மாக்கு என்னன்னா, என்ன திமிரு அப்படின்னு சொன்னா, அப்படியா எஃப்ஐஆர் இருக்கா காட்டு பார்ப்போம் என்கின்ற திமிரும், 24 மணி டைம் பண்ணுறேன் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்கின்ற திமிரும், என்ன வேணால் பேசிடலாம் போயிட்டு டெல்லி கோர்ட்டில் வந்து ஒரு ஏபியை போட்டுட்டு என்னை யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்கின்ற திமிரும், நுபுர் சர்மா வந்து 10 எஃப்ஐஆர்களை என் மேலே இருக்குது அது எனக்கு கிளப் பண்ணி தரணும்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னபோது உச்சநீதிமன்றம் எவ்வளவு வன்மையாக இவர்களை கண்டித்ததுன்னு தெரியும். சிங்கிள் ஹேண்டட்லி யூ ஹாவ் லிட் த கண்ட்ரி, ஒத்த ஆளா நீ இந்த மண்ணையே வந்து பத்தியறிய வச்சிருக்கிற, இப்போ வந்து 10 எஃப்ஐஆர் கிளப் பண்ண கேட்குறியான்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அது அதை வாங்கிட்டாங்கன்றது வேற விஷயம், என்ன கேட்டாங்களோ அதை அவங்க வாங்கிட்டாங்கன்றது வேற விஷயம். ஆனால் அன்றைக்கு நீதிமன்றம் அப்படி சொன்னதற்கு பின்னால் மறுநாளே ஷேமான் ஜுடிஷியரி என்று ட்விட்டரில் இவர்கள் எல்லாம் ட்வீட் செய்தார்கள், அதெல்லாம் உலகம் மறந்திருக்காரு. நீதித்துறையே வந்து ஒரு வந்துபார் என்றார்கள், நீதித்துறை மேலே அவமானம், நீதித்துறை மேலே வந்து அவமானம், சே இப்படி பண்றீங்களே, ஒரு பெயில் தராமல் இப்படி பண்றீங்களே என்றெல்லாம் நீதித்துறையே கேலி செய்தார்கள். அப்படின்னா பீகாரிலே எப்படியாவது தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றிவிட வேண்டும் என்பதற்காக இவங்க கதையை எடுத்துக்கிட்டா நாரிக்கிட்டு இருக்குது. பொய் பிரச்சாரங்களை முன் வந்து வைக்கக்கூடிய ஐடி விங்குடைய தலைவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவுக்கு போய் சேர்றாரு. இப்போ அதிமுக இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய நடிப்பு என்ன மாதிரி இருக்குன்னா, நேற்று வரைக்கும் கலவரத்தை உண்டாக்கலாமா அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு, ஆனால் இது வந்து இவர்களுடைய கலவரத்தை உண்டாக்கும் முயற்சி தான் என்பதுடைய அந்த கூட்டு வெளியான உடனே, அந்த திருப்பூரில் நடந்த அந்த கொலையாகட்டும், கிருஷ்ணகிரியிலே நடந்த தற்கொலையாகட்டும், ஹைதராபாத்திலே நடந்த சம்பவத்தை வந்து அப்படியே மாற்றி காட்டலாம்னு நினச்சதாகட்டும், இதையெல்லாம் வந்து லைம்லைட்டுக்கு வந்த உடனே எப்படி பெட்டி அடிச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் வந்து தயவு செஞ்சு பொய்யா பிரச்சாரம் பண்ணாதீங்க, தமிழ்நாட்டில் எல்லாருமே நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் என்பது போன்று ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கினார்கள். இராணுவ வீரர்கள் வந்து யோகி பெருசாக மதிக்கிறாராம், ஒரு இறந்து போன ஒரு இராணுவ வீரர்கள் வந்து இருக்கிறாங்க, அவருடைய சாம்பலை எடுத்து திருநீர் மாதிரி போட்டுக்கிறார். இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், இந்த நடிப்பு வேலைலாம் இருக்கட்டும், இதே மண்ணிலே புல்வாமா தாக்குதல் நடந்தது, அது ஏன் நடந்தது என்று உலகத்திற்கு தெரியாதா?
ராணுவ வீரர்களை உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பலி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்கின்ற பேச்சு எழுந்தது. அது ஏன் எழுந்தது என்று உங்களுக்கு தெரியாதாம். ராணுவ வீரர்களின் உண்மையான அக்கறை இருந்தால் சைனாவிலே லடாக்கிலே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதே, அந்த ராணுவ வீரர்களுடைய உயிரை வந்து ஒரு கட்டையில வந்து ஆணிய செருகி வச்சு அடித்துக் கொண்டார்களே, அதற்கு ஏதாவது எந்த ஒரு சிறிய சிறிதளவாவது கரிசனம் காட்டினீர்களா? ஒரே நடிப்பு, பொய் பிரச்சாரம், என்ன இதெல்லாம்? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கொஞ்சம் அளவு, ஒரு சிறிதளவு என்ன சொல்றது, ஒரு கொஞ்ச அளவு கூச்சநாச்சம் கூட இல்லையா? ஒரு சிறிதளவு இரக்கம் இல்லையா இவர்களுக்கு? அப்போ இதே இந்த பிஜேபி காரர்கள் அண்ணாமலை, இவருடைய ஐடி விங்கு, இந்த அமர் பிரசாத் ரெட்டி, இவங்க என்ன போட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ பெரிய அளவில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டை விட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, எல்லா வட மாநிலத்திலும் கிளம்புறாங்க, ஒரே பீதியா இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரே அடியா இருக்குது, உதையா இருக்குது, தற்கொலையா இருக்குது, இவங்க பயமுறுத்துறாங்க, உருட்டுறாங்க, மிரட்டுறாங்க. சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோமோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஒரு தொழில் விஷயமா போறோமோ, அந்த இடத்துல வந்து நம்மை சார்ந்த மக்களை அடிக்கிறார்கள் என்று ஒரு சின்ன செய்தி கேள்விப்பட்டால் கூட, நம்மை சார்ந்த மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது என்கின்ற ஒரு சின்ன செய்தி வந்தால் கூட, நம்ம என்ன செய்வோம்? பதற்றம் ஆயிடுவோம். குடும்பத்தினரெல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது கொஞ்சம் வசதியான இருந்தால் எதுக்கு வாங்க போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. இந்த நிலையாவது குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாட்டிற்கு உருவாக்கிய துரோகிகள் யார் என்றால் பாஜக. இந்த ஓபி இந்தியா, இந்த மாதிரியான நுபுர் சர்மா மாதிரி ஆட்கள், சட்டத்திற்கே சவால் விடக்கூடிய திமிர் பிடித்தவர்கள், நான் என்ன கேட்கிறேன்னா, யூபி ஸ்போக்ஸ் பர்சனுக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் கருத்திட வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தது? இன்னைக்கு போய் டெல்லியில பெயில் வாங்கிட்டு இருக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்றீங்களா? பீகாருடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில், பீகார் பிஜேபியினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில், ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடந்ததாக காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய புகைப்படத்தையும் போட்டு, இங்கே பீகார்காரங்க அடிபட்டு சாவுறாங்க, அங்கே தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பீகார்காரங்களை அடிச்சு கொள்றாங்க, தேஜஸ்வி யாதவ் வந்து கைகோர்த்துக்கிட்டு ஸ்டாலினோடு நிற்கிறாரு, அநியாயம் அக்கிரமம் என்று உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக எவ்வளவு கேவலமான பொய்யையும் இவர்கள் சொல்ல தயார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைச்சிரும், லாபம் அடைந்து விடுவார்களோ என்கின்ற யோசனைக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ கூட இந்த அயோக்கியர்களை கைது செய்வதை விட்டும் தமிழக அரசு பின்தங்கக்கூடாது, கொஞ்சம் கூட தமிழக அரசு யோசிக்கூடாது. ஏன்னா இவனுங்களை பிடிச்சி உள்ள வச்சுட்டா, சும்மா வந்து இந்த கீழே பல வேலை பார்க்குறவனுங்களை விட்டுட்டு இவர்களை சிறைப்படுத்துங்கள், வாண்டடாக வந்து பொய்யை இவ்வளவு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் பொய்ய பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடிக்கிறார்களே, இல்லைனா வந்து நீதிமன்றங்களுக்கு போய் ஏபி வாங்கிட்டு ஜாலியாக சுற்றணும்னு நினைக்கிறாங்களே. ஏற்கனவே தமிழ்நாட்டிலே கலவரக்காடாக்கி இந்தியாவையே கலவரக்காடாக்கி ஜார்க்கண்டிலே இரண்டு மாணவர்கள் இரண்டு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த போராட்டத்தின் போது, யூபியிலே பல இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது இந்த நுபுர் சர்மா என்கின்ற ஒரு அயோக்கியச்சி செய்த காரியத்தினால். அப்போ இப்போ வந்து அவள் பெயிலை வாங்கிக்கிட்டு இப்போ போலீஸ் பாதுகாப்பு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வாங்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் பாதிப்பு இந்த தேசத்திற்கும் தேசத்தின் மக்களுக்கும் அல்லவா? பீகார்லேருந்து பஞ்சம்பொலைக்கு வந்த வடநாட்டவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி, அவங்களுடைய தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தி, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி, பீகாரில் வேண்டப்படாத பதட்டத்தை உருவாக்கியவர்கள் யார்? இவர்கள் தானே. ஏன் இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு ரத்த வெறி பிடித்து இவர்கள் அலைகிறார்கள், கலவர வெறி பிடித்து அலைகிறார்கள்? கலவரம் மட்டும்தான் காரணம், கலவரம் மட்டும்தான் நாம் கரை சேர்வதற்கு ஒரே ஒரு ஆயுதம் என்று சுற்றித் திரியக்கூடிய பாஜகவினரின் வாளை ஒட்டு நறுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமியில் எல்லோருக்கும் வேலை உண்டு, அரசு கவனம் செலுத்த வேண்டியது ஒன்றே ஒன்றைத்தான். அப்படி வரக்கூடியவர்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய உள்ளத்திலே ஓடக்கூடியது பாசிசத்திற்கு ஆதரவான சிந்தனை தான். நம்மளே கேட்குறோம், ஏன்டா முடிவெட்டுறது கூட வழி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து முடிவெட்டிட்டு இருக்கிறீங்க, எதுக்குடா பாஜக ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டால், அவர்களிடத்திலே கல்வி இல்லை, விழிப்புணர்வு இல்லை, தமிழ்நாட்டை போன்று ஒரு பெரியார் அங்கு பிறக்கவில்லை என்பதனால் இவன் இங்கே வந்துக்கிட்டு அதே எண்ணத்தோட வர்றான். அப்ப என்னன்னா, ஓட்டு போடும் அதிகாரம் அவர்கள் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு ஓட்டு போட முடியாத அளவுக்கான சட்ட விதியங்களை மட்டும் அரசு முன்னெடுக்க வேண்டும். அதை தவிர்த்து வந்தாரை வாழ வைக்கும் இந்த அற்புதமான பூமியில் பதற்றத்தை உருவாக்கி இந்த தமிழ் மண்ணுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிட்டு பின்னர் சட்டத்தின் பின்னால் போய் ஒளிந்து விடலாம் என்று அங்கங்கே ஒரு ஒரு நீதிமன்றமாக போய் பெயில் வாங்கிக்கிட்டு சுற்றி சுத்தக்கூடிய இந்த அயோக்கியர்களுடைய கொட்டத்தை இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு ஒடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.